வங்கக்கடலில் உருவாகவுள்ள யாஸ் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர மோடி உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை. மக்களை பாதுகாக்கவே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் காய்கறி மளிகைப் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. தில்லி உத்தரப்பிரதேசம் புதுச்சேரி பகுதிகளில் ஊரடங்கு மேலும் ஒருவார காலம் நீட்டிப்பு. மியான்மரில் மீண்டும் மக்களாட்சி வர வாய்ப்பு. அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் மின் ஆங் ஹிலியாங் தகவல். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் நார்வே நாட்டின் காஸ்பர் ரூட்.